ஹாய் ஹலோ வணக்கம் நாங்களோட ராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி ராஜ் கிச்சன் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான கேரட் கறி இல்லை கேரட் பொரியல் தான் சொல்லலாம் ஆனால் குவிக்காக ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அதுவும் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோல் அவுட்டர் ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெளியில் இருக்கிற அந்த தோலெல்லாம் அப்புறம் நல்லா அழகாக பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் சேர்த்துக்க போகிறேன் ஆக்சுவலாக குக்கரில் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக இன்றைக்கி குக்கரில் சேர்க்க போகிறோம் ஏற்கனவே நல்லா வாஷ்லாம் பண்ணி வச்சுருக்கிறதுனால குக்கரில் ரெக்குயர்ட் தண்ணி யூஸ் பண்ணி அந்த தண்ணியவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதுக்கு கறிக்கு அதனால் என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வைக்க போகிறது இல்லை குறைச்சல் தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் சும்மா இது மூழ்கிற லெவலுக்கு தண்ணி இந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சப்போஸ் தண்ணி மிச்சம் இருந்ததுன்னா அதில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் வந்து கேரட் சூப்பாக குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது வேஸ்ட் பண்ணாமல் இல்லையா அது மாதிரி குடிக்கல அப்படின்னாலும் இன்றைக்கி நீங்கள் வைக்க போகிற சாம்பாரோ ரசமோ என்ன நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்களோ அதில் இந்த தண்ணியை விட்டுருங்க ஸோ எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீண் பண்ணாமல் அழகாக அந்த தண்ணியை கேரட் தண்ணியை இந்த மாதிரி எந்த காய் வெந்தாலும் சரி அந்த தண்ணியை நீங்கள் அந்த கிரேவி என்ன பண்ணுறீங்களோ அதில் விட்டுடலாம் ரசத்தில் கூட விடலாம் அவ்வளோதான் இதை ஒரு விசில் ஹைலியே வச்சிடலாம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எப்படி கறியை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட கேரட் கறிக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கடுகு பொரிஞ்சுட்டுருக்கு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு பீஸ் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நான் கடைசியாக பச்சை மிளகாவை அரைச்சி போடுவேன் அதனால் இப்போதைக்கு ஒரே ஒரு பீஸ் குழந்தைகள் கூட இதை தாராளமாக சாப்பிடலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் எப்படி அரைச்சி போடுறதுன்றத காமிக்கிறேன் இது பொரியறது அப்புறம் இந்த செவக்கறதுக்குள்ளே கொஞ்சமாக இதில் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது பிஞ்சு அவ்வளோதான் ஆட் பண்ணிட்டா போகிறோம் நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த காய் பாருங்க கருவேப்பில போட்டு அதையும் இதோட கலந்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த கறிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக தேங்காய் நிறைய வேண்டாம் கொஞ்சமாக தேங்காய் அதை பொடிசு பொடிசாக கியூப்ஸாக கட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பிஞ்ச் தானே சீரகம் போட்டேன் இப்போ ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஒரே ஒரு பீஸ் பச்சை மிளகாய் தானே வச்சேன் இப்போ ஒரு பீஸ் பச்சை மிளகாய் குழந்தைகள் கூட சாப்பிடணுன்றதுக்காக இதோ அப்போ ஒரு அரை பீஸ் போட்டேன் அந்த அரையோட மீதி இது இதை போட்டு அரைச்சுனா போகிறோம் அதுக்கு மேலே அரைக்காதீங்க கேரட் கறி காரமாயிடும் இதை போய் ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துடுறேன் பாருங்கள் மிக்சியில் அரைச்சின்னு வரேன்னு சொன்னேன் இல்லையா இப்படி தான் அரைச்சின்னு வரணும் நம்ம எப்படி வந்து கிரேட் பண்ணிட்டா வரும் தேங்காய் அந்த மாதிரி இதில் வந்து சீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் போட்டு அரைச்சின்ட்டேன் நான் வேகும் போதும் சரி கேரட்டில் உப்பு போடலை இப்போ வரைக்கும் கூட நான் உப்பு போடலை ஏன்னா இப்போ ஃபைனலாக இந்த காரத்துக்கு இந்த வெந்ததுக்கு காய்க்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி இப்போ உப்பு போட்டுக்க போகிறேன் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் வெந்தயம்னு கேரட்லாம் அவ்வளோவா உங்களுக்கு உப்பு பிடிக்காதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன்னு சொல்லலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டாம் போட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கலர் ஆரஞ்சிஷாக அழகாக இந்த காரம் இந்த உப்பு இதெல்லாம் கலந்துண்டு அந்த பளபளப்பு கொடுக்கறது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 2 minutes அது வேகட்டும் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஈரம்லாம் வந்து வத்திடுது நல்லா அந்த வெட்னஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா பளபளன்னு நம்மளோட கறி அதாவது கேரட் பொரியல் இல்லை கேரட் கறி எதாக இருந்தாலும் சொல்லலாம் ஆக்சுவலாக இது வந்து கேரளாவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் தூக்கலாக போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கேரட் தோரன்னு சொல்லுவோம் அதுவும் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் புளி தூவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன் நம்மளோட சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் கறி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு சாம்பாருக்கு ரசம்க்கு அப்புறம் வந்து வத்தக்குழம்புக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க இந்த கேரட் கறி இன்ஃபேக்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லையானா இப்படியே கூட ப்ளெயினாக சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு காம்போ போட போகிறேன் அந்த காம்போக்கான பிக்சரும் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து சாதம் ரசம்
ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம் பாருங்கள். அதுக்கு தனியாக நாங்கள் வந்து வீடியோ போடுறோம், அதை தவிர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரோம். அதுக்கப்புறம் இந்த கேரட் கறி, அப்புறம் மாங்காய் கறி, அதை தவிர கோஸ் கேபேஜால் ஒரு பைட்ஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வீடியோஸ் போட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். எல்லாருமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, ta-ta, take care.